இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் புதிதாக 33,750 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. நாடு முழுவதும் சிறுவர் சிறுமியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடக்கம். ஒமிக்ரான் வேகமாக பரவினாலும் பயப்பட தேவையில்லை என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேட்டி. கொலோராடோவில் பரவிய காட்டு தீயால் இரண்டு நகரங்கள் தீக்கிரை. வணக்கம், விரிவான செய்திகள். நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ள நிலையில் புதிதாக 33,000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் 8 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 33,750 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 21% அதிகமாகும். மொத்த பாதிப்பு 3,49,22,882 உயர்ந்தது. நேற்று அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 11,877 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் பாதிப்பு 29% அதிகரித்துள்ளது. தலைநகர் மும்பையில் மட்டும் புதிதாக 8,063 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நேற்று 6,153 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் அதிகபட்சமாக கொல்கத்தாவில் மட்டும் 3,194 பேருக்கு தொற்று உறுதியானது. மேற்கு வங்கத்தில் கொரோனா பரவல் சதவீதம் 15.93% உயர்ந்துள்ளது. டெல்லியில் நேற்று முன்தினம் பாதிப்பு 2,716 இருந்த நிலையில் நேற்று 17% உயர்ந்து புதிதாக 3,194 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் இரண்டாவது நாளாக நேற்றும் பாதிப்பு 1,000 தாண்டியது. அங்கு புதிதாக 1,187 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. தமிழ்நாட்டில் 1,594 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் நாடு முழுவதும் புதிதாக 130,000 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 12 வாரங்களில் இல்லாத அளவில் அதிகபட்ச பாதிப்பாக இது அமைந்துள்ளது. முந்தைய வார பாதிப்புடன் ஒப்பிடுகையில் கடந்த வாரத்தில் பாதிப்பு சுமார் 3 மடங்கு அதிகமாக உள்ளது. மகாராஷ்டிராவில் மட்டும் கடந்த ஒரு வாரத்தில் சுமார் 42,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது இங்கு முந்தைய வார பாதிப்புடன் ஒப்பிடுகையில் சுமார் 5 மடங்கு அதிகமாகும். இதே போல மேற்கு வங்கத்திலும் ஒரு வார பாதிப்பு 5 மடங்கும் டெல்லியில் 9 மடங்கும் பாதிப்பு அதிகரித்துள்ளது. இது தவிர பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா உள்பட நாடு முழுவதும் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரு வார பாதிப்பு அதிகரித்துள்ளது. அதே நேரம் கேரளாவை பொறுத்தவரை ஒரு வார பாதிப்பு முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் 1% சரிந்துள்ளது. தொற்று பாதிப்பால் கேரளாவில் விடுபட்ட மரணங்களையும் சேர்த்து 78 பேர் உள்பட நாடு முழுவதும் மேலும் 123 பேர் இறந்துள்ளனர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 481,893 உயர்ந்தது. நாடு முழுவதும் இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,42,95,407 உயர்ந்தது. இதில் நேற்று மட்டும் 10,846 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1,45,582 உயர்ந்துள்ளது. இது நேற்று முன்தினத்தை விட 22,781 அதிகமாகும். இதுவரை 145,68,00,000 டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு போடப்பட்டுள்ளது. இதில் நேற்று மட்டும் 23,30,706 டோஸ் தடுப்பூசிகள் அடங்கும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் படி நேற்று 878,990 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மொத்த பரிசோதனை எண்ணிக்கை 68,09,00,000 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் மிக வேகமாக பரவி வருகிறது. நேற்றைய நிலவரப்படி 1,525 பேருக்கு
ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இன்று காலை நிலவரப்படி இந்தியா முழுவதும் 1700 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. 23 மாநிலங்களில் ஒமிக்ரான் பரவி இருப்பதாக அந்த தகவலில் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் ஒமிக்ரான் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எகிர தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரத்தில் 510 பேரும், டெல்லியில் 351 பேரும், கேரளாவில் 156 பேரும், குஜராத்தில் 136 பேரும் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். ராஜஸ்தானில் 120 பேருக்கும், தெலுங்கானாவில் 67 பேருக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு காணப்படுகிறது. தமிழகத்தில் 121 பேர் ஒமிக்ரான் பாதிப்புடன் உள்ளனர். கர்நாடகாவில் 76 பேரும், ஹரியானாவில் 63 பேரும், ஆந்திராவில் 16 பேரும் ஒமிக்ரான் தாக்குதலுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒமிக்ரானை கட்டுப்படுத்த இந்த மாநிலங்களில் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. ஒமிக்ரான் பாதித்த 1525 பேரில் 639 பேர் குணமடைந்து விட்டனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் அனைவரும் சீரான உடல் நலத்துடன் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று உரையாற்றிய பிரதமர் மோடி 15 முதல் 18 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி ஜனவரி 3 தொடங்கப்படும் என அறிவித்தார். இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி 16 கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதலில் சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டோர் ஆகியோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்பட்டது. பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட்ட தடுப்பூசி திட்டத்தில் தற்போது 18 வயதான அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதற்கிடையே தென்னாப்பிரிக்காவில் கடந்த நவம்பர் 24 முதன் முதலாக தென்பட்ட உருமாறிய கொரோனாவான ஒமிக்ரான் வைரஸ் உலகமெங்கும் பரவ தொடங்கியது. இந்தியாவையும் இந்த வைரஸ் விட்டு வைக்கவில்லை. இதையடுத்து இதுவரை தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வராத குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும், இதே போன்று மற்ற பெரியவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியும் போட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் 15 முதல் 18 வயது வரையிலான சிறுவர் சிறுமியருக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று காலை தொடங்கியது. குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு தனியாக மையங்களை அமைக்கும்படி மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அது லேசான நோயை ஏற்படுத்துகிறது என யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று இந்தியாவில் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் இரண்டாவது அலையை உருவாக்கிய டெல்டா வைரஸை விட மிகவும் வேகமாக பரவும் தன்மையுடையதாக ஒமிக்ரான் உள்ளது. இதனால் மூன்றாவது அலை உருவாகும் நிலை ஏற்பட்டது. இந்தியாவில் தினசரி பாதிப்பு ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33,000 தாண்டி உள்ளது. ஒமிக்ரான் வேகமாக பரவினாலும் அதனால் ஏற்படும் பாதிப்பு அதிக அளவில் இருக்காது என கூறப்படுகிறது. டெல்டா வைரஸ் தொற்றின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்சிஜன் அதிக அளவில் தேவைப்பட்டது. தற்போது அதுபோன்ற நிலை ஏற்படாது. பாதிப்புக்கு உள்ளானவர்கள் குறுகிய நாட்களில் குணமடைந்து வருகிறார்கள். ஒமிக்ரானால் உயிர் சேதம் ஏற்படாத வகையில் பாதுகாக்க ஒவ்வொரு நாடுகளும் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தி வருகிறது. அதேபோல் பூஸ்டர் தடுப்பூசியும் செலுத்தி வருகிறது. இந்தியாவில் வருகிற 10 இருந்து பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இன்றைய தினத்தில் இருந்து சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒமிக்ரான் வேகமாக பரவக்கூடியது, ஆனால் அது லேசான நோயை தான் ஏற்படுத்துகிறது. வைரஸ் பலவீனமாகி உள்ளது. மிகவும் லேசான நோய் வைரஸ் காய்ச்சல் போன்றது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவையானது. ஏனேனும் பயப்பட தேவையில்லை. மார்ச் ஏப்ரல் மாதங்களில் டெல்டா வைரஸ் பரவலாக பரவும் போது பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 15 முதல் 25 நாட்கள் தேவைப்பட்டது. ஆனால் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்கள் 4 முதல் 5 நாட்களில் குணமடைகின்றனர் என்றார். உயர் கல்வித்துறை அமைச்சர் அஸ்வத் நாராயண் பெங்களூரில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் கூறிய போது 15 வயதுக்கு மேற்பட்ட 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணி இன்று தொடங்கியது.
தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை. போதுமான அளவுக்கு தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளன. சுகாதாரத்துறை உள்பட முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கர்நாடகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் கொரோனா மூன்றாவது அலை தொடங்கிவிட்டதாக இப்போதே கூற முடியாது. நீர்ப்பாசன திட்டங்களில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை. மேகதாது திட்ட விஷயத்தில் அரசு தனது நிலைப்பாட்டை சட்டசபையில் தெளிவுபடுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியினர் அரசியல் நோக்கத்தில் பாத யாத்திரையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். காங்கிரஸ் தனது ஆட்சியில் மேகதாது திட்டத்தை அமல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓட்டுக்காக இப்போது பாத யாத்திரை நடத்துகிறார்கள். இது சந்தர்ப்பவாத அரசியல். மக்களை திசை திருப்ப காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. மேகதாது திட்டம் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்கு முக்கியம். இதை நாங்கள் நிச்சயம் அமல்படுத்துவோம். அரசு கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் தான் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் சம்பளத்தை உயர்த்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருகிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய இயலாது. ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய அரசு தயாராக உள்ளது. இதற்காக ஒரு குழு அமைத்துள்ளோம். அந்த குழு வழங்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஸ்வத் நாராயண் கூறினார். அண்டை மாநிலங்களான மராட்டியும் தமிழகம் கேரளாவில் கொரோனா பரவல் மிக வேகமாக பரவி வருகிறது. அதனால் அந்த மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் தீவிரமாக கண்காணிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளிக்கையில் தெரிவித்தார். கர்நாடகத்தில் கொரோனா ஒமிக்ரான் பரவல் அதிகரித்து வருகிறது. இதை கட்டுப்படுத்த ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இது வருகிற 7ஆம் தேதி நிறைவடைகிறது. இரவு நேர ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து 2 நாட்களில் முடிவு செய்யப்படும். அண்டை மாநிலங்களான மராட்டியம் தமிழகம் கேரளாவில் கொரோனா பரவல் மிக வேகமாக பரவி வருகிறது. அதனால் அந்த மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் தீவிரமாக கண்காணிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். கொரோனா பரவலை தடுக்க அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் அரசுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் முழு ஊரடங்கை அமல்படுத்த மாட்டோம். ஒருவேளை பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும். இதனை தவிர்க்க முடியாது என்று பசவராஜ் பொம்மை கூறினார். டெல்லியில் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 84% பேர் ஒமிக்ரான் வகையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் இன்று தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வகை கொரோனா நாடு முழுவதும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. டெல்லியில் 351 பேர் இதுவரை ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான கொரோனா கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் சத்யேந்திர ஜெயின் பேசும்போது டெல்லியில் கடந்த 2 நாட்களாக கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 84% ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று 4000 பேர் வரை கொரோனா தொற்று உறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொற்று உறுதியாகும் விகிதம் 6.5% அதிகரிக்க கூடும். தற்போது 202 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் இதுவரை 1700 பேருக்கு ஒமிக்ரான் வகை கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதுகலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை 2020ஆம் ஆண்டு நடக்க இருந்த நிலையில் கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு கடந்த செப்டம்பரில் நடத்தப்பட்டது. இந்த தேர்வின் முடிவுகள் வந்த நிலையில் இன்னும் கவுன்சிலிங் நடத்தப்படாமல் இடங்கள் ஒதுக்கப்படாமல் உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு மருத்துவ சேர்க்கையில் 10% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தது. ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் பெறும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ சேர்க்கையில் இடம்பெறலாம் என மத்திய அரசு தெரிவித்தது. இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது மருத்துவ சேர்க்கையில் இடஒதுக்கீடு பெற ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் என எவ்வாறு நிர்ணயித்தீர்கள் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சம் என நிர்ணயம் செய்யப்பட்டதில் சந்தேகம் உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் குழு அமைத்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு
உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. இதையடுத்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர் மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு ஆண்டு வருமானம் ₹8 லட்சம் நிர்ணயிக்கப்பட்டது தொடர்பாக 3 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நிர்ணயித்தது. அந்த குழு பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு பெற ஆண்டு வருமானம் ₹8 லட்சம் நிர்ணயிக்கப்பட்டது சரியே என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த குழு தயாரித்துள்ள அறிக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கை விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என உச்ச நீதிமன்றத்திற்கும் மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த வழக்கு வரும் 6ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்புக்கு பின்னரே முதுகலை நீட் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை மற்றும் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. முன்னதாக மருத்துவ படிப்புக்கான நீட் சேர்க்கை தாமதம் ஆவதாகவும் உடனடியாக கலந்தாய்வை நடத்த கோரியும் டெல்லியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காட்டு தீ பரவலால் பாதிக்கப்பட்டு பனி படர்ந்து காணப்படும் கொலோராடோவின் ட்ரோன் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. அமெரிக்காவின் கொலோராடோ மாநிலத்தில் ஏற்பட்ட காட்டு தீ பரவலால் 2 நகரங்கள் எரிந்து சாம்பலாகின. பலத்த காற்றின் காரணமாக இந்த காட்டு தீ பரவியதால் பல வீடுகள் தீக்கிரையாகிவிட்டன. அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறின. அந்த மாநிலத்தின் பவுல்டர் பகுதியில் உள்ள 2 நகரங்களில் கிட்டத்தட்ட 1000 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. தீ பரவிய பகுதிகளில் குடியிருந்த 1000கணக்கான மக்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். மேலும் காணாமல் போன 3 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. அரசு வேலை கிடைக்குமா, வாய் பேச முடியாத சதுரங்க வீராங்கனையின் துயரம். கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்று மும்பை மேயர் கிஷோரி பெட்னேகர் விளக்கம். புனே துணிக்கடையில் மோசடி செய்து 116000 ரூபாய் கொள்ளை. காட்கோபர் பகுதியில் உள்ள பழைய மரச்சாமான் கடையில் தீ விபத்து. டிசம்பர் 31ஆம் தேதி முதல் கடந்த 3 நாட்களாக மூடப்பட்டிருந்த புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகநாதர் கோயில் இன்று காலை பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக புத்தாண்டு நாளில் அதிக பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்ரீ ஜெகநாதர் கோயில் டிசம்பர் 31ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மூடப்பட்டு இருந்தது. ஆனால் கோயிலில் அன்றாடம் நடைபெற வேண்டிய பூஜைகள் பூசாரிகள் மற்றும் சேவார்த்திகள் மூலமாக தொடர்ந்து 3 நாட்களும் நடைபெற்று வந்தது. அதுபோல கோயில் முழுவதும் சுத்தப்படுத்தும் பணியும் நடைபெற்றது. கோயிலில் பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து சுவாமியை தரிசனம் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் வெகு சிறப்பாக செய்யப்பட்டு இன்று மீண்டும் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறக்கப்பட்டு உள்ளது. மாநில அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் பஞ்சாப் வீராங்கனை மலிகா ஹண்டா. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரை சேர்ந்த மலிகா ஹண்டா தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டிகளில் பல பதக்கங்களை வென்றுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகள் மற்றும் நாடு தழுவிய முழு அடைப்பும் மலிகா வாழ்க்கையை புரட்டி போட்டது. காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத அந்த சதுரங்க வீராங்கனைக்கு தற்போதைய தேவை அரசு வேலையும் வெகுமதியும் தான். ஆனால் பஞ்சாப் அரசு தன்னை ஏமாற்றி விட்டதாக தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் எனக்கு ரொக்க வெகுமதியை அறிவித்திருந்தார். அதற்கான அழைப்பு கடிதமும் என்னிடம் உள்ளது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. நான் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வர்கத் சிங்கை டிசம்பர் 31 அன்று சந்தித்தேன். காது கேளாதோர் விளையாட்டுக்கான கொள்கை இல்லாததால் மாநில அரசால் வேலை மற்றும் ரொக்க பரிசு வழங்க முடியாது என்று அவர் என்னிடம் கூறினார். மாநில அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று மலிகா ஹண்டா தனது பதிவில் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஆந்திராவில் சித்தூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் போட்டியில் 100கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று காளைகளை அடக்க முயன்றனர்.
ஆண்டுதோறும் பொங்கல் சமயத்தில் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் எருது விடும் பந்தயங்கள் நடைபெறும். அந்த வகையில் சேனம்பட்லா கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டு மாடுகளை பிடித்து அவற்றின் கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை எடுத்து சென்றனர். சேனம்பட்லா கிராமத்தில் தெருக்களிலேயே மாடு பிடிக்கும் போட்டி நடைபெற்ற நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியரை பாய்ந்து வந்த ஜல்லிக்கட்டு மாடு முட்டியது. இதில் வாகனத்தில் வந்த பெண் தூக்கி வீசப்பட்டார். போட்டியில் பங்கேற்றவர்களில் 10க்கும் மேற்பட்டோர் மாடு முட்டியதில் காயமடைந்தனர். கோலாப்பூர் மாவட்டத்தில் 15 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவ மாணவியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் துவங்கியுள்ளது. கோலாப்பூரில் 15 வயது முதல் 18 வயது வரையுள்ள மாணவ மாணவியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் துவங்கியுள்ளது. மருத்துவ குழுவினர் மாணவ மாணவியர்களின் ஆதார் அட்டைகளை ஆய்வு செய்து கொரோனா தடுப்பூசி போட்டனர். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகிறது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி முகாம்களில் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். புனேயில் 15 வயது முதல் 18 வயது வரையிலான சிறுவர் சிறுமியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட 40 மையங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளது. மாநிலம் முழுவதும் 15 முதல் 18 வயது வரையிலான சிறுவர் சிறுமியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் துவங்கியுள்ளது. புனேயில் 2 லட்சம் சிறுவர் சிறுமியர் உள்ள நிலையில் 40 கொரோனா தடுப்பூசி மையங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளது. மருத்துவ குழுவினர் தடுப்பூசி போடும் பணியை கைத்தட்டலுடன் தொடங்கி வைத்தனர். இதில் சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகள் முறைப்படி நடைபெற்று வருவதாக மாநகராட்சி அதிகாரி தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பான ஒன்று என்று தெரிவித்த மும்பை மேயர் கிஷோரி பெட்னேகர் குழந்தைகள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் சிறுவர் சிறுமியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் துவங்கியுள்ளது. இந்நிலையில் மும்பை மேயர் கிஷோரி பெட்னேகர் கூறும்போது கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பான ஒன்று என்று தெரிவித்த நிலையில் அனைத்து சிறுவர் சிறுமிகளும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பரவல் மாநிலத்தில் அதிகரித்து வரும் நிலையில் அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. மும்பையில் மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் தடுப்பூசி போடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். மிராரோடு பகுதியில் நாட்டு துப்பாக்கி விற்க வந்த நபரை கைது செய்த காவல்துறையினர் 8 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து உள்ளனர். மிராரோடு பகுதியில் நாட்டு துப்பாக்கி விற்பனை செய்து வந்த நபர் ஒருவரை நயாநகர் காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். அவரிடம் இருந்து 8 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நரேஷ் தேஷ்முக் என்பவரை கைது செய்து உள்ளதாக காவல்துறை உயரதிகாரி அமித் காலே தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர் மீது நயாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கு தொடர்பாக மூத்த காவல்துறை ஆய்வாளர் ஜிதேந்திர பன்சோட்டை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வசாய் களம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுவது கொரோனா வழிகாட்டுதல் குறித்து கேள்வியை எழுப்பியுள்ளது. மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு தடை உத்தரவு பிறப்பித்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. இந்நிலையில் வசாய் பகுதியில் உள்ள களம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கொரோனா வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் அதிகமாக குவிந்துள்ள சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக ஒமிக்ரான் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் வாகனத்துடன் சென்று கடற்கரை பகுதியில் குவிந்து வரும் காட்சிகள் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. கல்யாண் காவல் நிலையத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த காட்சி வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்யாண் பகுதியில் உள்ள கொல்சேவாடி காவல் நிலையத்தில் தனக்கு பின்னால் வந்த நபரிடம் காவல்துறையினர் முதலில் விசாரணை நடத்திய நிலையில் ஆத்திரமடைந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கண்பத் கெய்க்வாட் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் காவல் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவை ஆய்வு செய்யுமாறு அவர் தெரிவித்தார். வாக்குவாதம் செய்யும் காட்சிகள் வீடியோவில் பதிவாகி வைரலான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கண்பத் கெய்க்வாட் கடும் கோபத்தில் இருந்தது தெரியவந்தது.
பூனேயில் கடை ஒன்றில் புகுந்த மர்ம நபர்கள் துணி வாங்குவதாக நாடகமாடி 116,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். பூனே மாவட்டம் டவுன் பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் சாக்ஸ் வாங்கும் வகையில் நாடகமாடி புகுந்த மர்ம நபர்கள் 2 பேர் அங்கிருந்து 116,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். கடை உரிமையாளரிடம் பணத்தை மோசடி செய்து கொள்ளையிடும் காட்சிகள் கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இதுகுறித்து கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கேமரா பதிவை ஆய்வு செய்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்கோபர் குடிசை பகுதியில் உள்ள பழைய சாமான் சேகரிக்கும் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்கோபர் மேற்கு பகுதியில் உள்ள அசர்பா குடிசை பகுதியில் பழைய மர சாமான்கள் கடை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இன்று காலை தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சம்பவ பகுதிக்கு 8 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் கடும் புகை மூட்டம் எழுந்தது. சுந்தர்பாக்கில் உள்ள டி சில்வா கம்பவுண்ட் பகுதியில் உள்ள கடையில் 10:30 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அருகிலுள்ள பகுதிக்கும் தீ பரவியது. தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை வாழ் பத்தமடை வட்டார ஆதி திராவிடர் நல சங்கத்தின் 2022 தினசரி நாள்காட்டி வெளியிடும் நிகழ்ச்சி நேற்று மாலை தாராவி கிராஸ் ரோடு பகுதியில் நடைபெற்றது. மும்பை வாழ் பத்தமடை வட்டார ஆதி திராவிடர் நல சங்கத்தின் சார்பாக புதிய வருட கேலண்டர் வெளியிடும் நிகழ்ச்சி தாராவி கிராஸ் ரோட்டில் உள்ள அம்பேத்கர் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக இந்திய குடியரசு கட்சியின் அத்வாலே பிரிவு தமிழ்நாடு தலைவர் சூசை, கேலண்டர் வெளியிட தொழிலதிபர் கே.வி. அசோக் குமார் பெற்றுக்கொண்டார். சிறப்பு விருந்தினராக சவுத் வெல்ஃபேர் சொசைட்டி டிரஸ்ட் தலைவர் முருகன் அபிமன்யு, மராட்டிய மாநில மக்கள் தேசம் கட்சியின் செயலாளர் சிகாமணி, ஆதி திராவிடர் முன்னேற்ற பேரவை பாண்டும் செயலாளர் முத்துராஜ், அம்பை வட்டார சங்கத்தின் தலைவர் சேதுராஜ் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை வட்டார சங்கத்தின் நிர்வாகிகள் சுந்தரராமன், மகேஷ், மாதவன், சங்கர், குமார், மந்திரமூர்த்தி உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 100 விழாவை முன்னிட்டு நேற்று காலை நெருள் ஜிம்கானாவில் கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 100 விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு நிகழ்வாக நேற்று நெருள் ஜிம்கானாவில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ரெஜியல், வாஷி, அந்தேரி, பாம்பே புல்ஸ், மாண்ட்வி ஆகிய 5 அணிகள் பங்கேற்றது. இறுதிப் போட்டியில் நடைபெற்ற விறுவிறுப்பாக ஆட்டத்தில் அந்தேரி வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அந்தேரி வாரியர்ஸ் அணிக்கு மும்பை மண்டல மேலாளர் பி. ஜெபா ஆனந்த் ஜூலியஸ் பரிசு கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். ஏற்கனவே வாஷி, தாராவி, அந்தேரி கிளைகள் மூலம் ரத்த தான முகாம், தானா கிளை மூலம் இலவச மருத்துவ முகாம், வாஷி கிளை சார்பில் வாக்கத்தான் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் புதிதாக 33,750 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. நாடு முழுவதும் சிறுவர் சிறுமியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடக்கம். ஒமிக்ரான் வேகமாக பரவினாலும் பயப்பட தேவையில்லை என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேட்டி. கொலோராடோவில் பரவிய காட்டு தீயால் 2 நகரங்கள் தீக்கிரை. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.